அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரான திரு தங்கமணி அவர்களுடைய பல்வேறு இடங்கள்லையும் அதிரடி ரைடும் நடந்தது இல்லையா? இதையொட்டி விரிவாக சில காணொலிகளையும் நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். இந்த நிலையில தான் மேலும் கூடுதலாக சில தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. அதாவது பார்த்தோம்னா தாய்லாந்தில் செய்யப்பட்டிருக்கிற அந்த முதலீடுகள், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பத்தாண்டு பகைன்னு இதற்கு பின்னாடி பல்வேறு பகீர் பின்னணிகளும் இருந்து கொண்டே இருக்குங்க. நம்முடைய ஜூனியர் விகடன் இதழிலையும் அட்டைப்பட கட்டுரையாகவும் எழுதியிருக்கோம். அதோடு கூடுதலாக சில தகவல்களையும் சேர்த்திருக்கோம். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதே போல் ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படியே தலைமறைவாக இருக்கிறார், தேடப்படுகிறார் அப்படின்லாம் தகவல்கள் வந்து கொண்டே இருக்குது. புரிஞ்சிருப்பீங்க, முன்னாள் அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி அவரை சுற்றி என்ன நடந்து கொண்டே இருக்குது. இப்படியாக நம் முன்பு இருக்கிற இந்த தகவல்களுடைய முழுமையான பின்னணியை புலனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பத்தாண்டு பகை பழி தீர்த்தாரா செந்தில் பாலாஜி? முன்னாள் அமைச்சரான தங்கமணி அவர்களுக்கு எதிரான அந்த ரெய்டு ஸ்கெட்சை பக்காவாக போட்டு கொடுத்ததே இந்நாள் மின்சாரத்துறை அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி தாங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த கரூர் வாசிகள். என்னங்க அப்படி உள் விவகாரம் அப்படின்னு நம்ம கேட்டால் அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கூட தொடங்கினாதாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு அது குறித்து விவரிக்க தொடங்கினாங்க. என்ன அப்படின்னா 2011 அப்போதைய மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா போக்குவரத்து துறை அமைச்சராகவும் அப்புறம் கரூர் மாவட்டத்துடைய செயலாளராகவும் இருந்தார் செந்தில் பாலாஜி. அந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கோடும் வளம் வந்தார். அதாவது கரூர் மாவட்டமாகட்டும் இல்லை மாவட்டம் கடந்து போயஸ் கார்டன் ஆகட்டும் அதுவரை அவருடைய செல்வாக்கு நீடிச்சு கொண்டே இருந்தது. அந்த அளவுக்கு கோலோச்சி கொண்டே இருந்தார். அதே காலகட்டத்தில் தான் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்தார் தங்கமணி. இந்த நேரத்தில் தான் தன்னுடைய வீட்டுடைய ஒரு விழாவுக்காக திருமண அழைப்புதல் கொடுப்பதற்காக செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுக்கும் போயிருக்காங்க தங்கமணி அவர்களுடைய டீம். ஆனால் ரொம்ப நேரம் செந்தில் பாலாஜியுடைய டீம் வந்து தங்கமணி அவர்களை காக்க வச்சுருக்காங்க. இதுதான் தங்கமணி அவர்களுடைய மனசில் ஆறாத காயமாக மாறிடுச்சுங்க. ஒரு சீனியரான என்னை வந்து இப்படி காக்க வச்சுட்டாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளாரியே பொறுமிக்கிட்டு இருந்திருக்காரு. இதற்கிடையில் உள்ளூர் மாவட்டத்துக்காரரான திரு தம்பிதுரை அவரோடும் வந்து செந்தில் பாலாஜிக்கு போராட்டங்கள் மோதல்கள்லாம் ஏற்பட்டது. அதன் பிறகு என்ன, போயஸ் கார்டன் தலைமை வரை எல்லா தகவலும் போக உடனடியாக போயஸ் கார்டன்லேருந்து போக்குவரத்து துறை செந்தில் பாலாஜி அவர்கிட்டருந்து பிடுங்கப்பட்டு அப்படியே அது தங்கமணி அவர்களுடைய கையிலையும் சேர்க்கப்பட்டதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கரூர் மாவட்ட செயலாளர் அந்த பதவியும் அப்படியே தங்கமணி அவர்களுடைய கையிலையும் போயஸ் கார்டன் வழங்கிவிட்டது. அதோடு மட்டும் அவருடைய கோபம் இல்லை. அதன் பிறகு பார்த்தோம்னா அமமுகவில் இருந்த காலகட்டத்தில் சரி மறுபடியும் தாய்க்கழகமான அதிமுக பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தா அப்போவும் தங்கமணி அவர்கள் ஏங்க அவர் வர வேணாங்க நல்லா இருக்காதுங்க அப்படின்னு தடுத்து விட இன்னும் இன்னும் செந்தில் பாலாஜி அவருக்கு கோபம் உச்சத்துக்கு ஏறினது. இப்படியான சூழலில் தான் திமுக பக்கமும் வந்தார். அப்புறம் இங்கே இப்போ மறுபடியும் செல்வாக்கு பொருந்திய ஒருவராக மாறினார். ஸோ பத்தாண்டு பகை தொடர்ந்து கொண்டே இருந்தது இல்லையா, அது இந்த தருணத்தில் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு தீர்த்து கொள்ளவும் முயற்சி எடுத்துட்டாரு செந்தில் பாலாஜி. அதுதான் தங்கமணி அவர்களுடைய பல்வேறு இடங்கள்லையும் நடந்த ரெய்டுங்க அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கு அறிந்த இரண்டு கட்சியும் சார்ந்த நடுநிலையானவர்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இந்த ரிவன்ச்சுக்கு பின்னாடி வேறு சில விவகாரமும் இருக்குது. என்ன அப்படின்னா 2021 நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா நாமக்கல் கிழக்கு மாவட்டம் அமைப்பு ரீதியாக பார்த்தோம்னா இங்கே வர 3 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியதுங்க. அதே நேரத்தில் மேற்கு மாவட்டத்தில் பார்த்தோம்னா குமாரபாளையம் மற்றும் பரமத்தி வேலு இரண்டுமே அதிமுக வெற்றி அடைஞ்சது. அதிலும் பார்த்தோம்னா குமாரபாளையத்தில் 3வது முறையாக ஹேட்ரிக்கும் அடித்தார் முன்னாள் அமைச்சரான திரு தங்கமணி. அதன் பிறகுதான் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே மேற்கு மண்டலம் அதாவது கொங்கு மண்டலத்துடைய பொறுப்பு முழுக்க செந்தில் பாலாஜி அவருடைய கையிலையும் தலைமை கொடுத்தது. ஸோ இங்கே கோல வச்சிய முன்னாள் அமைச்சர்களான திரு வேலுமணி மற்றும் தங்கமணி ஆகியோரை நம்ம வீழ்த்தாமல் இங்கே எதையுமே திமுக மூலமாக சாதிக்க முடியாது அப்படின்னு புரிந்து கொண்டு தான் அதன் பிறகு பக்காவாக ஸ்கெட்சு போட்டு இந்த இருவருக்கு எதிரான செயற்பாடுகளையும் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்தார். அதான் தொடக்கத்தில் பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பல்வேறு இடங்கள்லையும் ரெய்டு நடந்தது. இப்போ தங்கமணி அவர்களுடைய இடங்கள்லையும் ரெய்டு நடந்திருக்குங்க. எல்லா வேலைகளையும் ஸ்கெட்சு போட்டு பக்காவாக செய்து கொடுத்ததே செந்தில் பாலாஜி அவருடைய டீம் தான் அப்படின்னு இந்த
இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களையும் போட்டு உடைக்கிறாங்க. இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த, இந்த உள் மோதல்களை நன்கறிந்த மேற்கு மண்டலத்துடைய அரசியல் பார்வையாளர்கள். இப்படியாகத்தாங்க 10 ஆண்டு ஃப்ளாஷ்பேக்கு இப்போ சமகாலத்துக்கு வந்துருச்சு. சரி, சமகாலத்துக்கு வந்தது ஓகே, இன்னும் அந்த தாய்லாந்து மேட்ரு அதை சொல்லலையேன்னு கேட்குறது புரியுது. அந்த கண்டென்ட்டுக்கு தான் இப்போ வரும். என்ன அப்படின்னா, தாய்லாந்து ரூட்டு கிரிப்டோ கரன்சி முதலீடு. டிசம்பர் 15 காலை சுமார் 5:30 அளவில் ரெய்டு தொடங்கினது இல்லையா, அந்த நேரத்தில் ஆலம்பாளையம் கிராமத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் தான் ரொம்பவே இயல்பாக இருந்தார் தங்கமணி. இதில் பார்த்தோம்னா, திரு தங்கமணி அவர்கள் ஆலம்பாளையம் கிராமத்தில், சொந்த கிராமத்தில் ஒரு கார் கூட புக முடியாத ஒரு சின்ன சந்தில் தான் அவர் வசிச்சுட்டு இருந்தாலும், அதாவது சிம்பிளிசிட்டி தங்கமணியாக அவர் வெளிக்காட்டி கொண்டு இருந்தாலும், அவருடைய முதலீடுகள் எல்லாமே இங்கே கிடையாதுங்க, லோக்கலில் கிடையாதுங்க, எல்லாமே வெளிநாட்டில் தான் பெரும்பாலும் இருக்குது அப்படின்னு இந்த விவரங்கள்லாம் போட்டு உடைக்கிறாங்க லஞ்ச ஒழிப்பு துறையிலேயே இருக்கிற சில அதிகாரிகள். இதை ஒட்டி லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கிற சில விவரமான அதிகாரிகள் நம்மகிட்ட சில விஷயத்தை பகிர தொடங்கினாங்க. என்ன அப்படின்னா, தங்கமணியுடைய தரப்பினர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு கொடுத்ததே செந்தில் பாலாஜி அவர்களுடைய டீம் தாங்க. சமீப காலமாக கிரிப்டோ கரன்சியில் இந்திய மக்கள் சிலர் செய்திருக்கிற அந்த முதலீடுகள் சம்பந்தமாக மத்திய அமலாக்க பிரிவு அதிகாரிகள் வந்து தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் தங்கமணி அவர்களுடைய டீமும் கிரிப்டோ கரன்சியிலையும் முதலீடுகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னும் தெரிய வந்ததுங்க. அந்த தகவல்களை தனக்கு நெருக்கமான அமலாக்க பிரிவு அதிகாரிகள் மூலமாக தெரிந்து கொண்ட சிட்டிங் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் உடனே தங்கமணி அவர்கள் இப்படிலாம் முதலீடு செஞ்சுருக்காங்க அவங்களுடைய டீம் அப்படின்னு இந்த தகவல்கள் எல்லாவற்றையுமே அப்படியே தமிழ்நாடு சிஎம்க்கும் பாஸ் பண்ணியிருக்காரு. அதன் பிறகுதான் இந்த ஒட்டுமொத்தமான விவரமே எங்களுக்கே தெரிய வந்தது. இதில் பார்த்தோம்னாக, மெய்நிகர் நாணயமான கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யப்பட்டிருந்தால் அதை உடனே கண்டுபிடித்து நிறுவனம் செய்கிறது அப்படிங்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாதுங்க. மேலும் கிரிப்டோ கரன்சிகளுடைய பலவற்றின் மதிப்பு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்குங்க, பெரிய அளவில் அதிகரித்து கொண்டே இருக்குது. இதில் தான் பார்த்தோம்னா, புரோக்கர் ஷூசர் அப்படிங்கிற ஒரு ஆய்வுத்தளம் கடந்த 10 அக்டோபர் வெளியிட்ட தகவலின்படி, நம்முடைய இந்தியாவில் மட்டுமே சுமார் 10.7 கோடி இந்திய மக்கள் பயனாளர்கள் இந்த கிரிப்டோ கரன்சியிலையும் முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னும் ஆய்வில் கூறியிருக்காங்க. இதில் தாங்க இந்தியாவை சார்ந்த சிலர் செய்திருக்கிற அந்த முதலீடுகளுடைய மதிப்புன்னு பார்த்தோம்னா, கீழே விழுந்துற வேணாம் மலைச்சு போய், எவ்வளோன்னா 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். எவ்வளோ? 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் கடந்து அதனுடைய மதிப்பு போய்கொண்டே இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மதிப்பு, எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் தான் இருக்கிற அந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற சில சூட்சமங்கள்லாம் தெரிந்து கொண்ட தங்கமணி அவர்களுடைய தரப்பு தன்னுடைய உறவினர் சிலர் மூலமாக அப்படியே தாய்லாந்தில் வைத்து ஒரு பெரும் தொகையை கிரிப்டோ கரன்சியிலையும் முதலீடும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் தங்கமணி அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த நிலக்கரியை சிங்கப்பூரை சார்ந்த ஒரு நிறுவனமும் இறக்குமதியும் செஞ்சு தந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிறுவனத்தோடு தங்கமணி தரப்புக்கு நடந்த பரிவர்த்தனைகள், அப்புறம் துபாயில் அந்த நிறுவனம் மூலமாக செஞ்சிருக்கிற முதலீடுகள்னு தொடர்பாக சில ஆவணங்களையும் சேகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தங்கமணி அவருடைய விவகாரத்தில் சீக்கிரமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் சிக்க போகிறாருங்க. மின்சாரத்துறையில் அந்த ஐஏஎஸ் அதிகாரியும் செஞ்சிருக்கிற சில முறைகேடுகள் சம்பந்தமான முக்கிய கோப்புகளும் எங்ககிட்ட, அதாவது லஞ்ச ஒழிப்பு துறைக்கிட்ட வசமாக சிக்கியிருக்கு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான அந்த முதலீடுகள் பின்னணிகள் குறித்த அந்த பகீர் தகவல்கள் எல்லாவற்றையுமே நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கிற சில விவரமான விவகாரமான அதிகாரிகள் இது குறித்து நம்முடைய டீம் வந்து தங்கமணி அவர்கள்ட்ட பேசினாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த ரெய்டுகளுக்கு காரணமே இப்போ இருக்கிறாரே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தாங்க. ஒரு சுமார் 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு துக்க வீட்டுக்கு எங்கள் பரமத்தி சேர்மன் போயிருந்தார். அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியும் வந்திருந்தார். அந்த சேர்மனை கூப்பிட்டு உங்கள் மந்திரிக்கிட்ட, அதாவது தங்கமணி அவர்கிட்ட போயிட்டு வந்து, நீ சொல்லு 3 மாதத்தில் அடுத்த நான் தான் வந்து இந்த துறைக்கு மந்திரியாக போகிறேன், உங்கள் மந்திரியோடைய துறைக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர், அவருடைய பையன், அவருடைய மனைவி எல்லோரையுமே நான் வந்து பழி வாங்க போகிறேன், கருவறுக்க போகிறேன் அப்படின்னும் பேசியிருந்தார். அதை தான் இப்போ செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் எதற்கும் பயப்படுறதா இல்லை, ஏன்னா எங்கள் பக்கம் எந்த தவறுமே கிடையாது. மேலும் கிரிப்டோ கரன்சி அப்படின்னால் என்னவென்றே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாரு ஒரே போடாக. இப்படியாக செந்தில் பாலாஜி வெர்சஸ் தங்கமணி அப்படிங்கிற அந்த ஆடுபுலி ஆட்டத்தை ஆடி பார்க்க தயார்னு தான் தங்கமணி அவர்கள் துணிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களும் சீண்டிக்கொண்டே இருக்காங்க. களம் பார்த்தோம்னா, கரூரில் கொளுத்தப்பட்ட அந்த வெடி தமிழ்நாடு முழுக்கவே உஷ்ணத்தை கூட்டிக் கொண்டே இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம்.
டெல்லிக்கு உதவி கேட்டு தூது அனுப்பிய ராஜேந்திர பாலாஜி. ஒரு வழக்கு விவகாரத்தை ஒட்டி திரு ராஜேந்திர பாலாஜி அவர் தாக்கல் செஞ்சிருந்த முன்ஜாமீனை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. இதை ஒட்டி ராஜேந்திர பாலாஜி எங்கப்பா அப்படின்னு அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவே 6 தனிப்படை போலீஸாரையும் வந்து நியமித்தாங்க தமிழ்நாடு அரசு. என்னது, முன்னாள் அமைச்சர் தேடப்படுறாரா, தலைமறை வாங்கிட்டாரா அப்படின்னு இன்னொரு பக்கம் தகவல்கள் தீயாக பரவினது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களோ 18ஆம் தேதி, ஏங்க எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்லாம் வந்து எங்கேயும் தலைமறைவுலாம் ஆக கிடையாது, இயல்பாக தாங்க இருக்காங்க, வேணும்னே இப்படி களைப்பூடுறாங்க அப்படின்னு தன் பங்குக்கு அவர் பேசினார். இதை ஒட்டி செய்தியாளர்கள்லாம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்டப்ப, எங்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறதால ராஜேந்திர பாலாஜி அவர் குறித்து நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சுருக்கமாக சட்ட வழியில் அப்படியே முடிச்சுக்கிட்டாரு முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ். இப்படியாக ராஜேந்திர பாலாஜி எங்கப்பா அப்படின்னு அவரை தீயாக பலரும் தேடிக்கொண்டே இருக்க, குறிப்பாக அரசாங்கம் தேடிக்கொண்டே இருக்க, எதற்காக ராஜேந்திர பாலாஜி திடீர்னு இந்த ஸ்கெட்சுக்குள்ளார வந்திருக்காரு அப்படின்னு விசாரித்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதையுமே வேடிக்கையாக பேசுகிறது ராஜேந்திர பாலாஜியுடைய வழக்கங்க. அதுவே பல நேரம் அவருக்கு பஞ்சாயத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுது, அவருடைய வாய் தாங்க அவருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம்னா மோடி எங்கள் டேடி அப்படின்லாம் பேசினார். அப்புறம் சில பஞ்சாயத்துகள் பிரச்சனை வந்தப்போ எல்லாவற்றையும் மேலே இருக்கவங்க புரிஞ்சிருப்பீங்க, மேலே இருக்கவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு மேலே இருக்கிற டெல்லியை காமிச்சும் பேசியிருந்தார். இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா திமுகவுக்கு எதிரான பரப்புரைகளில் பார்த்தோம்னா பெரிய அளவில் இப்போ சிட்டிங் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஒருமையிலையும் ரொம்ப வந்து மோசமாகவும் விமர்சனங்களையும் செய்திருந்தார். அது எல்லாமே அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மு க ஸ்டாலின் அவர்களை ஏகத்துக்கும் காயப்படுத்திடுச்சு. ஸோ தருணம் பார்த்து கொண்டே இருந்தார். இப்போ வசமாக இந்த வழக்கு பஞ்சாயத்து கிடைத்த உடனே லாக் பண்ணிடலாம் ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு தேடிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க உளவுத்துறை சார்ந்த சில அதிகாரிகள். அதோடு நிற்காமல் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தன்னுடைய சோர்ஸஸ் மூலமாக டெல்லி லாபி செய்கிறாங்க இல்லையா, அவங்க மூலமாக டெல்லிக்கும் தூது அனுப்பிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க, எது வேணாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன், உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னும் தூது அனுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கட்சியுடைய தலைமைக்கிட்டையும் உதவிகளை கேட்டிருக்காங்க. அவர்கள் 50-50 அப்படிங்கிற ரீதியிலேயே அணுகிறாங்க அப்படிங்கிறதும் ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய டீமுக்கு ஒரு வசனமாகவும் இருந்து கொண்டிருக்கு. தப்பிச்சா போதும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு ராஜேந்திர பாலாஜியுடைய டீமுடைய ஒரே எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்னு இந்த தகவல்களையும் பதிவு செய்யவும் தவறலை அதே அதிகாரிகள். இப்படியாக ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிற ரீதியில் தான் சமகால அரசியல் பயணித்து கொண்டே இருக்குங்க. நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. தலைவர்களாக இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே போராட்டம் தான். முன்னே செல்வோரை இழுத்து பிடிக்க வேண்டும், பின்னே வருவோரை முன்னேறி அதாவது முன்னுக்கு இழுத்து வர வேண்டும். இரண்டு பேரையுமே சமதளத்தில் அப்படியே ஒருங்கிணைத்து ஒரு இலக்கை நோக்கி, ஒற்றை இலக்கை நோக்கி வேகமாக பயணிக்க செய்ய வேண்டும் அப்படின்னாரு மாபெரும் புரட்சியாளரும் இடதுசாரியுடைய கொள்கைகளை தாங்கி பிடித்தவருமான ஜோசப் ஸ்டாலின். டிசம்பர் 18ஆம் தேதி அவருடைய இனிய பிறந்த நாளும் கூடங்க. கூட்டுப்பண்ணை, சமத்துவம், எல்லோருக்கும் சமமான கல்வி அப்படின்னு பாய்ச்சலான பலவற்றையும் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருந்தார். இந்த இடத்துல தான் அரசியல் ரீதியான யுத்தம் குறித்து ஒரு தகவலையும் பதிவு செஞ்சுருக்காரு. அதாவது எதிரிகளை தாக்கும் பொழுது சில நேரம் முன்னேறி போய் தாக்க வேண்டும், அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கோம் அப்படின்னா அப்போ பின்னே வந்து பதமாக நேரம் பார்த்து அதன் பிறகு தாக்குதலை நிகழ்த்தணும் அப்படின்னும் யுத்த கலையையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. இன்றைக்கு அவருடைய பெயரை தாங்கியிருப்பவங்களும் சரி, இல்லை இங்கே இருக்கிற சில அரசியல்வாதிகளும் சரி, இப்படியாகத்தான் உண்மையிலேயே உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்காக யுத்த கலையை அரசியலில் கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது அவர்களுக்கு வெளிச்சம். ஏன்னா பலர் தங்களுடைய சொந்த நலனுக்காகத்தான் அரசியல் ரீதியாக இந்த கலைகள்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ என்னவோ. இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. ஒருங்கிணைந்து கொரோனாவை ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.